வணக்கம். வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக ராகப்ரியா. பிரவீனா, முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்க்க வேண்டும், பிரிக்ஸ் தலைவர்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். புறாக்கள் மூலம் பாகிஸ்தான் உளவு பார்த்ததா, மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை. தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் விஜயகாந்த் சந்திப்பு, தற்போதைய அரசியல் நிலைமை பற்றி ஆலோசனை. நியூசிலாந்திற்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டி, இந்தியா வெற்றி பெற 191 ரன்கள் இலக்கு. பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்த்து பிரிக்ஸ் நாடுகள் குரல் எழுப்ப வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். கோவா மாநில தலைநகர் பனாஜியில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் 2 உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. மாநாட்டின் 2 நாளான இன்று பிரதமர் மோடி தொடக்க உரையாற்றினார். அப்போது பேசிய மோடி, நாட்டின் பொருளாதாரத்துக்கு பயங்கரவாதம் நேரடி அச்சுறுத்தலாக இருப்பதாக தெரிவித்தார். இதற்கு புகலிடமாக அண்டை நாடு விளங்கி வருவது கவலைக்குரியதாக இருக்கிறது என குறிப்பிட்டார். பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் அளித்து வருவதுடன் அரசியல் ஆதாயத்திற்காக இதனை பயன்படுத்துவது சரியென்றும் அந்த நாடு நியாயப்படுத்துவதாக கூறினார். இதனை கண்டிப்பதுடன் பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்த்து பிரிக்ஸ் அமைப்பு குரல் எழுப்ப வேண்டும் எனவும் மோடி கேட்டுக்கொண்டார். கோவாவில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் மாநாட்டின் போது இலங்கை அதிபரை சந்தித்த பிரதமர் மோடி தமிழக மீனவர் பிரச்சினை பற்றி விவாதித்தார். கோவாவில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டிற்கு இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன பார்வையாளராக வந்துள்ளார். அவரை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு நல்லுறவு உள்பட பல்வேறு விவகாரங்கள் பற்றி ஆலோசனை நடத்தினார். தமிழக மீனவர் பிரச்சினை, பயங்கரவாதம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஆகியன பற்றி இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. சந்திப்பின் போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், இலங்கை உயர் அலுவலர்கள் உள்பட பலர் உடனிருந்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்குள் கடத்தி வரப்பட்ட 150 அதிகமான புறாக்களை பாகிஸ்தான் உளவு பார்க்க பயன்படுத்தியதா என புலனாய்வு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பஞ்சாப் எல்லையிலிருந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்திற்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 153 புறாக்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புறாக்களை கடத்தி வந்தவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த புறாக்களில் இளஞ்சிவப்பு அடையாளங்களுடன் வளையங்கள் மாட்டப்பட்டிருந்தது தெரியவந்தது. எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள நிலவரத்தை உளவு பார்த்து பாகிஸ்தான் உளவு அமைப்புகளுக்கு தெரிவிப்பதற்காக அந்த புறாக்களை பயன்படுத்த வாய்ப்பு உள்ளதாக சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து இந்த வழக்கு புலனாய்வு காவல்துறைக்கு மாற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது அந்த புறாக்கள் அனைத்தும் விலங்குகள் பாதுகாப்பு தொண்டு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். காஷ்மீர் மாநிலம் ஊரி ராணுவ முகாம் மீது பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 19 வீரர்கள் பலியானார்கள். இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இந்திய ராணுவத்தினர் துல்லிய தாக்குதலை நடத்தி பயங்கரவாத முகாம்களை அழித்தனர். இதனைத் தொடர்ந்து இருநாட்டு எல்லையில் போர் பதற்றம் நிலவி வருகிறது. இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய நிலைகள் மீது அத்துமீறி பாகிஸ்தான் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கிராமப் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதற்கு இந்திய தரப்பில் தக்க பதிலடி அளிக்கப்பட்டு வருவதாக ராணுவ உயர் அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நீடித்து வரும் பதற்றம் 100 நாளை எட்டியுள்ளது. காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத் தலைவர் பர்ஹான் வானி ஜூலை 8 சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வன்முறை ஏற்பட்டது. இதனை கட்டுக்குள் கொண்டுவர பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 84 பேர் பலியானார்கள். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பிரிவினைவாதிகளின் போராட்டம் தொடர்ந்ததால் தடை உத்தரவும் நீட்டிக்கப்பட்டது. பின்னர் நிலைமை முன்னேறியதை அடுத்து ஒரு சில பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்டது. காஷ்மீர் பள்ளத்தாக்கின் பல்வேறு பகுதிகளில் நீடித்து வரும் பதற்றம் 100 நாளை எட்டியுள்ளது. மக்கள் அச்சமின்றி அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் வகையில் பதற்றமான பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்.
இங்கிலாந்து பிரதமர் தெரசா மே அடுத்த மாதம் 6ஆம் தேதி 3 நாள் பயணமாக இந்தியா வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வருமாறு இங்கிலாந்து பிரதமர் தெரசா மேவிற்கு விடுக்கப்பட்ட அழைப்பை அவர் ஏற்றுள்ளார். அதனையடுத்து வரும் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி 3 நாள் பயணமாக இந்தியா வருகிறார். அப்போது இந்தியா இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையிலான தொழில் மற்றும் வர்த்தகம் தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் குற்றவாளிகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வது ஆகியன பற்றிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று தெரிகிறது. சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதல்வரை சந்திக்க விரைவில் பிரதமர் மோடி வருவார் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திருப்பூரில் நடைபெற்று வரும் பாரதிய ஜனதா மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் அரசியல் செய்து இதுவரை மக்களை ஏமாற்றி வருவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடைபெறும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும், இதுகுறித்து சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறையிடம் தாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் திருநாவுக்கரசர் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என தெரிவித்தார். விவசாயிகளின் போராட்டத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் கூறினார். காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் திருநாவுக்கரசர் கூறினார். தமிழகத்தின் உரிமைகளையும் தமிழக மக்களின் உணர்வுகளையும் மதிக்காமல் மத்திய அரசு வஞ்சித்து வருவதாக மதிமுக பொதுச்செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடமான கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாரில் அவருடைய மணிமண்டபம் மற்றும் நினைவிடம் அமைந்துள்ளது. இங்கு அமைந்துள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு அவருடைய நினைவு நாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினரும் சமூக ஆர்வலர்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக விவசாயிகள் சங்கம் நடத்தும் போராட்டத்திற்கு மதிமுக முழு ஆதரவு அளிக்கும் என தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் மழையும் மற்ற பகுதிகளில் சாரல் மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தர்மசாலாவில் நடைபெற்று வரும் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 191 ரன்களை இலக்காக நியூசிலாந்து அணி நிர்ணயித்துள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இதனையடுத்து 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் ஆட்டம் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் தற்போது நடைபெற்று வருகிறது. 900வது போட்டியில் களமிறங்கியுள்ள இந்திய அணி டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து அணி இந்திய வீரர்களின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறியது. இதனால் 43.5 ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி 190 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அதிக அளவாக லாதம் 79 ரன்கள் எடுத்தார். இந்திய தரப்பில் மிஸ்ரா பாண்டியா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 191 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கியுள்ள இந்திய அணி சற்று முன்வரை 5 ஓவர்கள் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 25 ரன்கள் எடுத்துள்ளது. சாய்னா நேவாலுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் SRM பல்கலைக்கழகம் வழங்கியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. இளைஞர்கள் நாட்டை வளப்படுத்தவும் தங்களது கனவுகளை நினைவாக்கவும் மாற்றத்தை நோக்கி முன்னேறிச் செல்ல வேண்டும் என்று அமெரிக்க கடற்படை கல்வி நிலையத்தின் முன்னாள் உறுப்பினரான இவான் டோப்லே குறிப்பிட்டுள்ளார். SRM பல்கலைக்கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழா இன்று 2ஆம் நாளாக சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள முனைவர் TP கணேசன் அரங்கில் நடைபெற்றது. பட்டமளிப்பு விழாவிற்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் P சத்யநாராயணன் தலைமை தாங்கினார். சிறப்பு பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக
வருவதாக அமெரிக்க உடன்பாட்டு குழுவின் தலைவரும் அமெரிக்க கடற்படை கல்வி நிலைய முன்னாள் உறுப்பினருமான இவான் டோப்ளே கலந்து கொண்டார். பட்டமளிப்பு விழாவில் சிறப்புரையாற்றிய அவர் இளைஞர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை வளப்படுத்தவும் கனவுகளை நனவாக்கவும் மாணவர்கள் மாற்றத்தை நோக்கி முன்னேறுவது அவசியம் என்றும் நாட்டின் குடிமகன் என்ற முறையில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பொறுப்புடன் செயலாற்ற வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ.ஆர். லக்ஷ்மணன் மற்றும் பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் ஆகியோருக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. பின்னர் விழாவில் பேசிய சாய்னா நேவால், இந்தியாவில் கிரிக்கெட் விளையாட்டிற்கு அடுத்தபடியாக பேட்மிண்டன் விளையாட்டிற்கு ஆதரவு பெருகி இருப்பதாக தெரிவித்தார். பேட்மிண்டன் வீராங்கனை என்ற முறையில் தாம் பெருமை அடைவதாக மேலும் தெரிவித்த அவர், தினமும் 30 முதல் 40 நிமிடங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபட்டால் கவனச்சிதறல் இல்லாமல் செயலாற்றும் திறன் அதிகரிக்கும் என்று மேலும் அவர் தெரிவித்தார். பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரவீர் கே பக்ஷி, இணைவேந்தர் டி பி கணேசன், பதிவாளர் டாக்டர் என் சேதுராமன் மற்றும் அறிவியல் மற்றும் மானுடவியல் துறை தலைவர் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட மாணவர்கள், பேராசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் பேட்மிண்டன் விளையாட்டிற்கு அதிக பயிற்சியாளர்கள் தேவை என்று பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் தெரிவித்துள்ளார். சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுடன் பேசிய சாய்னா நேவால், 2020 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா அதிக பதக்கம் வெல்ல மத்திய அரசு உரிய உதவிகளையும் ஆதரவையும் தற்போதிலிருந்தே அளித்திட வேண்டும் என்றார். மேலும் பேட்மிண்டன் விளையாட்டில் போதிய பயிற்சியாளர்கள் இல்லை என்றும் நல்ல பயிற்சியாளர்கள் தேவை எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்க தயக்கம் காட்டாமல் தங்கள் குழந்தைகளை விளையாட்டில் கவனம் செலுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் சாய்னா நேவால் குறிப்பிட்டார். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க இயலாது என கூறியதன் மூலம் தமிழக மக்களுக்கு மத்திய அரசு துரோகம் இழைத்துவிட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருமாவளவன், எழும்பூர் அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக 3 குழந்தைகள் இறந்தது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். குவைத் சிறையிலிருந்து விடுதலையான தமிழக மீனவர்கள் மூவர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். கடந்த 2015 August 15 குளச்சலை சேர்ந்த 10 பேர் மீன்பிடி தொழிலுக்காக குவைத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த போது உரிய ஊதியம் தராமல் ஏமாற்றிவிட்டதாக மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் மீனவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை கூறி சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என கூறி குவைத் நீதிமன்றம் 3 மீனவர்களையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது. இதனையடுத்து அவர்கள் மூவரும் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா நதியிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் நாளை தமிழக எல்லையான 0 பாயிண்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு கிருஷ்ணா நதி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் திறக்கப்பட்டு வரும் தண்ணீரின் அளவு தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 600 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிருஷ்ணா நதிநீர் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டையில் உள்ள 0 பாயிண்டை நாளை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீர் 18,000 கன அடியிலிருந்து 16,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்காக தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. கடந்த 2 நாட்களாக அணைக்கான நீர்வரத்து குறைந்த நிலையில் இன்று நீர்வரத்து 7,051 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 64.65 அடியாகவும் நீரிருப்பு 28.27 TMC உள்ளது. அதிக நீர் திறப்பு காரணமாக அணை நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. திருவள்ளூர் அருகே தனியார் நிறுவன மேலாளர் வீட்டின் ஜன்னலை உடைத்து 40 சவரன் தங்க நகைகள், 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு ரமணா நகரில் வசித்து வரும் ரவீந்திரன் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக உள்ளார்.
இவர் நேற்று முன்தினம் வெளியூர் சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டின் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்த சிலர் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 40 சவரன் தங்க நகைகள், அரை கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 20,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை தேடிச் சென்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த செவ்வாய்ப்பேட்டை காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து திருடர்களை தேடி வருகின்றனர். தடகள வீராங்கனை சாந்திக்கு மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய பயிற்சியாளராக நிரந்தர பணிக்கான ஆணையை தமிழக அரசு வழங்கியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கத்தக்குறிச்சியைச் சேர்ந்த சாந்தி தடகள விளையாட்டில் இருந்த ஆர்வம் காரணமாக பன்னாட்டு அளவில் 11 பதக்கங்களையும் தேசிய அளவில் 50 மேற்பட்ட பதக்கங்களையும் வென்றுள்ளார். 2006 ஆண்டு கத்தாரில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் பெற்றார். இவரது பாலினம் குறித்து எழுந்த சர்ச்சை காரணமாக சாந்தியால் தடகள போட்டிகளில் பங்கேற்க முடியாமல் தடை விதிக்கப்பட்டது. வறுமை காரணமாக சாந்தி செங்கல் சூளையில் வேலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டார். தற்போது சாந்திக்கு தமிழக அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் பயிற்சியாளராக நிரந்தர பணி கிடைத்துள்ளது. அதற்கான அரசாணையை சாந்தியிடம் தமிழக அரசு வழங்கியுள்ளது. சென்னை திருவான்மையூர் அருகே குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த 3 மாணவர்கள் நீரில் மூழ்கி பலியானார்கள். சென்னையின் ஈஞ்சம்பாக்கம் கௌரியம்மன் கோவில் குளத்தில் திருவான்மையூர் பகுதியைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவர்களான பொன் பாஸ்கர் ராஜ், விஷ்ணுவர்தன், ஹரிஹரன், விக்னேஷ் ஆகியோர் குளித்து விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது நீச்சல் தெரியாத பொன் பாஸ்கர் ராஜ், விக்னேஷ் ஆகியோர் நீரில் மூழ்கினர். நீச்சல் தெரிந்தவர்கள் அவர்களை காப்பாற்ற முயன்றனர். எனினும் 3 பேரையும் மீட்க முடியாததால் நீரில் மூழ்கி பலியானார்கள். இது தொடர்பான தகவலை அடுத்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் பலியான மாணவர்களின் உடல்களை மீட்டனர். மாணவர்கள் பலியான விவகாரம் தொடர்பாக நீலாங்கரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் போதிய பருவமழை இல்லாமல் முக்கிய அணைகளின் நீர்மட்டம் குறைந்ததால் குடிநீர் மற்றும் விவசாயம் பாதிக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் முல்லைப்பெரியாறு, வைகை, சோத்துப்பாறை போன்ற அணைகள் விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகின்றன. இந்த அணைகளின் மூலம் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை போதுமான அளவு பெய்யாததால் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. முல்லைப்பெரியாறு அணையில் 110 அடியாகவும், வைகையில் 24 அடியாகவும், சோத்துப்பாறையில் 7 அடியாகவும் நீர்மட்டமானது குறைந்துள்ளது. வரும் காலங்களில் குடிநீர் பற்றாக்குறை மற்றும் விவசாய பணிகள் பாதிக்கப்படலாம் எனவும் மக்கள் அச்சம் தெரிவித்தனர். சேலம் சுகவனேஸ்வரர் திருக்கோவிலைச் சேர்ந்த யானை ராஜேஸ்வரி உடல்நலம் குன்றியதால் கோரிமேட்டில் உள்ள இயற்கை சூழ்ந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சேலம் மாநகரில் உள்ள அருள்மிகு சுகவனேஸ்வரர் திருக்கோவிலைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற 40 வயதாகும் பெண் யானைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. யானையின் முன் இடது கால் சற்று குறைபாட்டுடன் இருந்து வந்ததால் உடல் மெலிந்து எடை குறைவோடு காணப்படுகிறது. இயற்கையான சூழலில் வைத்து பராமரித்தால் மட்டுமே யானையின் உடல்நலன் சீராகும் என்று கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதனையடுத்து கோரிமேடு பகுதியில் கோவிலுக்கு சொந்தமான இயற்கை சூழ்ந்த பகுதிக்கு யானை கொண்டு செல்லப்பட்டது. அப்பகுதிக்கு யானை கொண்டு செல்லப்பட்ட போது பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். 21 லட்சம் ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள அந்த பகுதிக்கு யானை கொண்டு செல்லப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஊருக்குள் புகுந்து தொல்லை தரும் வனவிலங்குகளை காட்டுக்குள் விரட்டும் முயற்சியில் போதிய பயிற்சி இல்லாத வனத்துறையினர் ஈடுபடுவது குறித்து பல்வேறு தரப்பினரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மனிதர்கள் காட்டுக்குள் அத்துமீறி புகுந்து வேட்டை என்ற பெயரில் வனவிலங்குகளை கொன்று குவிப்பதை தடுக்கும் வகையில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. இருப்பினும் விவசாயம் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்காக வனங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. உணவு தேடி விளை நிலங்களுக்குள் யானைகளும், மலையடிவார கரையான் புற்றுகளை தேடி கரடிகளும், புலி, சிறுத்தைகள் ஆகியவை நாய் வேட்டைக்காகவும் ஊருக்குள் வருகின்றன. அவ்வாறு நுழையும் வனவிலங்குகளை காட்டுக்குள் விரட்டுவதற்கு வனத்துறையினர் அழைக்கப்படுகின்றனர். அவர்களோ முறையான பயிற்சி இல்லாததால் விலங்குகளை காட்டுக்குள் விரட்டுவதாக கூறி தீ வைத்தும் தண்ணீரை பீச்சி அடித்தும் தாக்கியும் துன்புறுத்துகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே புரட்டாசி கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பெருமாளிற்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர்.
வடமதுரை அருகே உள்ள பெருமாள் பள்ளி கோட்டைப்பட்டி கிராமத்தில் ராஜகம்பளத்து நாயக்கர் சமூகத்தினர் வசித்து வருகின்றனர். ஆண்டுதோறும் இந்த சமூகத்தினர் புரட்டாசி மாதம் விரதமிருந்து கடைசி சனிக்கிழமையன்று ஊரின் நடுவில் உள்ள பெருமாள் கோவிலில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துவது வழக்கம். பெருமாளிற்கு பொங்கல் வைத்து தேவையான பொருட்களை வீட்டின் முன்பு கூடையில் வைத்து வழிபாடு நடத்திய பின்னர் பெண்கள் கூடையினை தலையில் சுமந்து கொண்டு பேரணியாக சென்றனர். பொங்கல் வைத்து பெருமாளிற்கு படையலிட்டு அபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடு நடத்தினர். பின்னர் பாரம்பரிய உடையணிந்த ஆண்கள் பங்கேற்ற தேவராட்டம், சேர்வையாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பன்னாட்டு பெண்கள் சைக்கிள் போட்டி, டென்மார்க் வீராங்கனை சாம்பியன். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஹைதி நாட்டில் மேத்யூ புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க ஐக்கிய நாடுகள் தயாராக உள்ளதாக ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலர் பான்கி முன் தெரிவித்துள்ளார். மேத்யூ புயல் காரணமாக ஹைதி கடுமையான பாதிப்புக்குள்ளானது. புயலால் ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாகினர். லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு காலரா உள்ளிட்ட நோய் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. இதனிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளை பான்கி முன் தலைமையிலான ஐக்கிய நாடுகள் அவை குழுவினர் நேரில் பார்வையிட்டு அங்குள்ள மக்களுக்கு முதற்கட்ட நிவாரண உதவிகளை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். லெஸ்காயஸ், ஜெர்மி, போர்ட் ஆஃப் பிரின்ஸ் ஆகிய இடங்களை பார்வையிட்ட இந்த குழுவினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு, உடை மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க ஐக்கிய நாடுகள் அவை தயாராக உள்ளதாக கூறினார். பிரான்சின் துறைமுக நகரான கேலிஸில் அகதிகள் உள்ளே புகுவதை தடுக்க தடுப்புச் சுவர் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. சிரியா, ஆப்பிரிக்கா, ஏமன், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் உள்நாட்டுப் போரின் காரணமாகவும் வறுமையின் காரணமாகவும் ஏராளமான மக்கள் அகதிகளாக ஜெர்மனி, இத்தாலி உள்ளிட்ட நாடுகளில் தஞ்சமடைந்து வருகின்றனர். கடந்த ஜூன் மாதம் ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பு சார்பில் அகதிகளை அனுமதிக்க பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதற்கு பிரான்ஸ் எதிர்ப்பு தெரிவித்தது. இதனிடையே பிரான்சின் துறைமுக நகரான கேலிஸ் வழியாக அகதிகள் உள்ளே வருவதை தடுக்க தடுப்புச் சுவர் ஒன்றை அமைக்க அந்நாடு உத்தரவிட்டது. அங்குள்ள கடற்கரை சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 அடி உயரமுள்ள தடுப்புச் சுவர் அமைக்கும் பணி தொடங்கியது. கத்தார் நாட்டில் நடைபெற்ற பன்னாட்டு பெண்கள் சைக்கிள் போட்டியில் டென்மார்க் வீராங்கனை அமாலியோ டிடெரிக்சன் முதலிடம் பிடித்தார். பன்னாட்டு பெண்கள் சைக்கிள் போட்டி கத்தார் நாட்டின் தோஹா நகரில் நடைபெற்றது. 134.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற இந்த போட்டியில் டென்மார்க் வீராங்கனை அமாலியோ டிடெரிக்சன் சிறப்பாக சைக்கிளை இயக்கி சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார். இரண்டாவது இடத்தை நெதர்லாந்து வீராங்கனை கிறிஸ்டன் வைல்ட் பெற்றார். பின்லாந்து வீராங்கனை லோடோ லெபிட்டோ 3வது இடத்தை பிடித்தார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சூப்பர் பைக்ஸ் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பிரிட்டன் வீரர் சாஸ் டேவிஸ் முதலிடம் பிடித்தார். ஸ்பெயினின் ஹெரேஸ் நகரில் பன்னாட்டு சூப்பர் பைக்ஸ் மோட்டார் பந்தயம் நடைபெற்று வருகிறது. இதில் உலகின் முன்னணி வீரர்கள் பலர் பங்கேற்றுள்ளனர். இதன் முதல் சுற்றில் தொடக்கம் முதலே சிறப்பாக மோட்டார் சைக்கிளை இயக்கிய பிரிட்டன் வீரர் சாஸ் டேவிஸ் முதலிடம் பிடித்தார். இரண்டாவது இடத்தை மற்றொரு பிரிட்டன் வீரர் டாம் ஸ்கைஸ் பெற்றார். நடப்பு சாம்பியனான ஜொனார்தன் ரே 3வது இடத்தை பிடித்தார். 3 சுற்றுகள் எஞ்சியுள்ள நிலையில் கவசாக்கி அணியைச் சேர்ந்த ஜொனாதன் ரே மற்றும் டாம் ஸ்கைஸ் இடையே கடும் சவால் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்க்க வேண்டும், பிரிக்ஸ் தலைவர்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். புறாக்கள் மூலம் பாகிஸ்தான் உளவு பார்த்ததா, மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை. தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் விஜயகாந்த் சந்திப்பு, தற்போதைய அரசியல் நிலைமை பற்றி ஆலோசனை. நியூசிலாந்திற்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டி, இந்தியா வெற்றி பெற 191 ரன்கள் இலக்கு. இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.